श्री ललिता सहस्रनाम स्तोत्रम श्लोकम 42 இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வஷ்யா பயாபஹா சாம்பவி சாரதாராத்யா ஷர்வாணி ஷர்மதாயினி. இந்த ஸ்லோகத்துல 8 நாமாக்கள். பக்த சௌபாகியதாயினி அப்படிங்கிற போன ஸ்லோகத்துல அமைந்த நாமாலேந்து பக்திக்கு அம்பாள் எப்படியெல்லாம் ஆட்படுறா அப்படிங்கிற நாமாக்கள் அமைஞ்சிருக்கு. பக்தி பக்தி அப்படின்னு சொல்றோமே, பக்தினா என்ன? பக்தி அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு அழகான வார்த்தை. பக்தினா அன்புன்னு அர்த்தம். யார் மேல அன்புனா பகவான் மேல அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? எதையும் எதிர்பார்க்காத அன்பு. அதனாலதான் பக்திய ரெண்டு விதமா பிரிச்சு சொல்லுவா, காமிய பக்தி நிஷ்காமிய பக்தி. பகவான் கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து நம்ம செலுத்துற பக்தியானது அன்பானது காமிய பக்தி. ஆனா எதையும் எதிர்பார்க்காம பகவான் இடத்துல பக்தி செலுத்தி சரணடைகிறது நிஷ்காமிய பக்தி. நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு பகவான்கிட்ட கேட்காம அந்த பகவான பிரார்த்தனை பண்றதுலயே நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்துல முழுகி போறதுதான் உண்மையான பக்தி. நம்ம பலமுறை இத அனுபவப்பட்டிருப்போம். ஒரு கோவிலுக்கு போகணும், அந்த சுவாமியை எப்படியாவது தர்சனம் பண்ணிட்டு வரணும். உதாரணமாக திருப்பதி பெருமாளை எடுத்துக்கோங்க. நம்ம பல மன கஷ்டத்தோட போய் பெருமாள்கிட்ட இதை வந்து முறையிடணும், எனக்கு இதை சரிப்படுத்தி கொடுக்க சொல்லணும், எனக்கு இது கேட்கணும் அது கேட்கணும் அப்படின்னு போவோம். ஆனா அந்த ஒரு க்ஷணம் பெருமாள் தர்சனம் கிடைச்சதுக்கு அப்புறமா மனசுல ஒண்ணுமே தோணாது, நமக்கு எதுவுமே கேட்க தோணாது. ஆஹா, பெருமாளை பார்த்துட்டேன் அப்படின்னு அந்த சந்தோஷத்திலேயே அந்த கிடைக்கிற சில வினாடிகள்ல நம்ம ஆனந்தத்துல முழுகி வெளியில வந்துருவோம். வெளியில வந்ததுக்கு அப்புறம்தான் ஐயோ பெருமாள்கிட்ட நம்ம இதை கேட்கலையே அப்படிங்கிற அந்த ஞாபகமே நமக்கு வரும். ஏன்னா அந்த தர்சனம் கிடைக்கணும், பெருமாளை பார்க்கணும் அப்படிங்கிறது அப்படி ஒரு மேலோங்கி இருக்கிற ஒரு ஆசையாக இருக்கும். இது நம்மள அறியாமலேயே நம்ம காட்டுற நிஷ்காமிய பக்தி. இந்த நாமா எல்லாமே பக்தியை பத்தி விளக்கிறது. பக்தி பிரியா, பக்தியில் பிரியமுள்ளவள். பக்தியோட அம்பாளை யாரு ஆராதனை பண்றாளோ அவ மேல அளவில்லாத பிரியம் கொண்டிருப்பவள். பக்தி கம்யா, பக்தியால் அடையப்படுபவள். பக்தி வஷ்யா, பக்திக்கு வசப்படக்கூடியவள். பக்திக்கு பிரியத்தோடு என்ன தர வேண்டுமோ அதை தரதுல சிறந்தவள். பயாபகா, பயம் அதாவது அச்சத்தை போக்குபவள். அம்பாள்னாலே நமக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் பலத்தையும் கொடுப்பவள். அம்பாளை பிரார்த்திச்சுண்டா எந்த விதமான பயமா இருந்தாலும் அது போயிடும் அப்படின்னு வாயு புராணத்துல ஒரு வாக்கியம் உண்டு. அபயஹஸ்தமும் வரஹஸ்தமும் அம்பாள் காமிக்கலைனாலும் அம்பாளோட திருவடிகள்ல சரணடைஞ்சாலே பயத்தை அவ போக்கிடுவா அப்படிங்கிறது ஆதிசங்கரோட வாக்கு. இத சங்கரர் எப்படி விளக்குறார்னா, அம்பாளோட புருவங்கள் வந்து லேசா நெருந்திருக்குமா, அது ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து ஆழ்ந்த சிந்தனையில இருக்காளாம். என்ன சிந்தனையில இருக்கானா, பக்தர்களோட பயத்தை வந்து எப்படியெல்லாம் போக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுனால அந்த புருவம் வந்து சுருங்கி இருக்கு அப்படின்னு சங்கர பகவத் பாதாலோட விளக்கம். சாம்பவி, இனிமையும் இளமையும் தரக்கூடியவள். இதோட இன்னொரு அர்த்தம் சம்புவின் பத்னி. சாரதா ராத்யா, சாரதா ஆராத்யா. சாரதாங்கிறது சரஸ்வதி தேவி, சரஸ்வதி தேவியால ஆராதிக்கப்பட்டவள். ஷர்வாணி, சர்வேஸ்வரனின் பத்னி. பரமேஸ்வரருக்கு சர்வன் அப்படிங்கிற ஒரு நாமா உண்டு. அந்த சர்வேஸ்வரனோட மனைவிங்கிறதுனால ஷர்வாணி. ஷர்மதாயினி, ஷர்மம்னா சுகம்,
தாயினி அளிப்பவள், சுகத்தை தருபவள். பக்தாளுக்கு வாழ்க்கையில சுகத்தையும் இன்பத்தையும் கொடுப்பவள். பக்தியில் பிரியமுள்ளவள், பக்தியால் அடையக்கூடியவள், பக்தியினால் வசமாகக்கூடியவள், பயத்தை போக்குகிறவள். சம்புவின் பத்னி சாரதா, அதாவது சரஸ்வதி தேவியால் பூஜிக்கப்பட்டவள். சர்வனின் பத்னி பக்தர்களுக்கு சுகத்தையும் இன்பத்தையும் கொடுக்கிறவள். இது 42வது ஸ்லோகத்தோட அர்த்தம்.